ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுனேங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு ஏரியா, சரிங்களா? கோயம்புத்தூர்லேருந்து பக்கமாக இருக்கிற கிணத்துக்கடவு ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோமுங்க. இந்த 2 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு ஏரியாவில் அமைஞ்சிருக்குது. கிணத்துக்கடவு ஏரியானாலே உங்களுக்கு தெரியும், நல்ல காஸ்ட்லியான ரேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு ஏரியா பொறுத்தளவுக்கு இந்த ஏக்கருக்கு அதிகமான ரேட் வந்து போயிட்டுருக்குது. இது வந்து வெல் மெயின்டைன்டு லேண்டு. லேண்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது, நல்ல செம்மண் காடு, சுத்தமான செம்மண் காடு. மெயின் ரோட்லேருந்து சும்மா 2வது காடாக தான் இருக்குது உங்களுக்கு. மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல 30 அடி மெயின் ரோடு. அந்த 30 அடி மெயின் ரோட்லேருந்துமே ஒயிட் கோடு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெயின் ரோடுக்கு பக்கத்தில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது. அந்த ரோட்டிலிருந்து 2வது லேண்டாக இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது. அந்த மெயின் ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 அடி தடம் இருக்குது. 30 அடி தடம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெயின் ரோடு 30 அடி தடம், அந்த 30 அடி தடத்துலேருந்து நம்ம லேண்டுக்கு வர்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தடம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். மண் நல்ல செம்மண் காடுங்க. அதே மாதிரி கிணறு சர்வீஸ்ன்னு பார்க்குறப்போ கிணறு வந்து உங்களுக்கு இருக்குது, கூட்டு கிணறு தான் இருக்குது. கூட்டு கிணறு, அதில் ஃப்ரீ சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, இலவச மின்சாரமும் கிடச்சிருது. அதே மாதிரி ஏரியா பொறுத்தளவுக்கு மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கரெக்டாக பெய்யக்கூடிய, அதாவது ஜூலையிலிருந்து நவம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் வந்து இந்த லேண்டை விசிட் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா ஜூலை டு நவம்பர் வந்து நல்ல மழை பொழிவு இருக்கிற காலம் வந்தது. அந்த காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக மழை பெய்யும். பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜூன் வரைக்கும், ஜூனே மழை ஸ்டார்ட் ஆயிடும். பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரியாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலப்பவே வந்து உங்களுக்கு மழை நல்லா பெய்யும். ஏன்னா ஏரியா வந்து அந்த மாதிரி ஏரியா, நல்ல ஏரியாவில் தான் வந்து உங்களுக்கு இருக்குங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நான். மழைப்பொழிவை பற்றி நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி தோப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏரியா வந்து சூப்பரான ஏரியா. நீங்கள் வாங்கி 2 ஏக்கர் அளவான பட்ஜெட்டுக்கு வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். மற்றபடி 2 ஏக்கர் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மினிமம் பட்ஜெட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர், அதிகபட்சமாக 2 ஏக்கர், 3 ஏக்கர், 1 ஏக்கர் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்குறீங்க. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் நம்ம வந்து பார்த்து வச்சுருக்கிறோம். இந்த லேண்டில் வந்து கிணறு சர்வீஸு, கிணத்தை பற்றின, காட்டை பற்றின எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லியாச்சு. ஏதாவது சொல்லாமல் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அளவு வயசு மரங்கள் தான். ஒரு 10 வயசு மரங்களும் இருக்குது, ஒரு 18 வயசு மரங்களும் இருக்குது. அதிகபட்சமாக 20 வயசுக்குள்ளதான் எல்லா மரங்களுமே இருக்குது. அந்த 20 வயசுக்கு மேலே எந்த மரங்களுமே இந்த ஏரியாவில் கிடையாது. மெயின்டைன் பண்ணுறதும் அப்படி தான், பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பவே, காட்டை பார்க்குறப்பவே தெரியுது. ரேட் அப்படின்னு பார்க்குறப்ப கிணத்துக்கடவு ஏரியாவில் ஏன் இந்த அளவுக்கு ரேட் போயிட்டே இருக்குன்னு தெரியல. நம்ம சொல்கிற ஓனர் சொல்கிற ரேட்டை தான் நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்குது. 80 லட்சரூபா ஒரு ஏக்கர் கேட்குறாரு. இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை 80 லட்சரூபா கேட்குறாரு. 2 ஏக்கர் இருக்குது அவைலபிளாக கிணத்துக்கடவு ஏரியாவில். இதை தாண்டி வந்து பொள்ளாச்சி ஏரியாவில் 1 ஏக்கர் 60 லட்சரூபாய்க்கு முடிகிற மாதிரி ஒரு லேண்டு இருக்குது. அது வீடியோ போடலை. அந்த லேண்டை பற்றி நான் உங்களுக்கு இதே வீடியோவில் சொல்லிடுறேன், கரெக்டாக கேட்டுக்குங்க. தனி கிணறு, தனி சர்வீஸு, தனி வீடோடு இருக்குது. பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து 2வது காடு அமைஞ்சிருக்குது. ஃபுல் ஃபென்சிங்கோடு இருக்குது. 1 ஏக்கர் 60 லட்சரூபாய்க்கு முடியும். அந்த லேண்டு சூப்பராக இருக்குங்க. அந்த லேண்டு, இந்த லேண்டை பார்க்கும்பொழுது அதுவும் சேர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த லேண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லேண்டை பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ போடுறதுக்கு இல்லாத காரணத்தினால நான் இதே வீடியோலேயே அதை பற்றி ஃபுல்லாமே வேணாலும் உங்களுக்கு சொல்லிடலாம். ஒரு தனி வீடு, வீட்டுக்கு தனியாக சர்வீஸு, தார் ரோடு பேஸில் இருக்குது. ஒரு தனி கிணறு, தனி கிணறுக்கு தனி சர்வீஸ் இருக்குது. தனி கிணறு சர்வீஸு, தனி வீடு உங்களுக்கு வந்துருச்சு. மரம் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 22 வயசு மரங்கள், நல்ல காப்பில் இருக்க மரங்கள் இருக்குதுங்க. பாதுகாப்புக்கு ஃபுல் ஃபென்சிங் போட்டு கேட்டும் போட்டுக்கிறாங்க. பொள்ளாச்சி மெயின் ரோடு வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது காடு. 60 லட்சரூபாய்க்கு தான் முடியுங்க, அதுக்கு கம்மியாக வந்து முடியிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 60 to 65 ரூபா சொல்கிறாரு, ஒரு 60 ரேஞ்சுக்கு முடிக்கலாம். ஆனால் ரேட் ரீசனபிளான ரேட்டு. காட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலும் காடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா வீடு வாசல் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிற வீட்டில் இருந்தபடி அந்த லேண்டை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த 2 ஏக்கர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காட்டுக்குள்ளே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற லேண்டு வந்து 1 ஏக்கர் 80 லட்சரூபா சொல்கிறாங்க. அது ஒரு 65-60 ரூபாய்க்கு முடியறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதை வந்து நீங்கள் பாருங்கள். அந்த லேண்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃபென்சிங் ஆகிட்டு வீடு, இது கூட கூட்டு கிணறு, அதில் வந்து கூட்டு கிணறும் இல்லை, தனி கிணறு தான் இருக்குது. அந்த லேண்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா வாங்கிக்குவீங்க, முடிச்சுக்குவீங்க. உங்களுக்கு வாங்குகிற ஐடியாவோடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கிக்குவீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான லேண்டு தான் அந்த லேண்டு. அந்த லேண்டோட வீடியோ வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லைங்க. நீங்கள் நேரில் வரும்போது பாருங்கள் இந்த லேண்டு, அந்த லேண்டு ரெண்டுமே பாருங்கள். ரெண்டுமே நல்லா வெல் மெயின்டைன் லேண்டு தான். காஸ்ட் வைஸ் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. வந்து பாருங்கள், ஓகே பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம பேசி முடிச்சுக்கலாம்.